யாழில் பரபரப்பு. போலீஸ் நிலையம் முன்பாக வாழ்விட்டு வாள்களுடன் நடமாடும் இளைஞர்களை கண்டுகொள்ளாத போலீஸ் தரப்பு. சனக்கூட்டமே இல்லாத தேர்தல் பொதுக்கூட்டம் ஏன்? சமூக வலைதளங்களில் பரவிய வீடியோ தொடர்பில் சரத் பொன்சேகா பதில். யாழில் வீசிய பலத்த காற்றினால் பறந்த வறிய மக்கள் வாழும் வீட்டுக் கூரைகள், நேற்று நடைபெற்ற பரபரப்பு சம்பவம். நாடாளுமன்றத்தில் நடுவே எழுந்து சென்று சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளித்த மொட்டு எம்பி. விடுதலை புலிகளின் அமைப்பினால் புதைக்கப்பட்ட தங்கத்தை தேடிய நபர் கைது, மண்ணுக்குள் மறைக்கப்பட்டது என்ன? புதிய அமைச்சர் வடிவேல் சுரேஷ் இன்று உத்தியோகபூர்வமாக தனது கடமைகளை பொறுப்பேற்றார். தமிழ் மக்கள் இருந்த விமானத்திற்குள் வெடிகுண்டு, நடுவானில் விடுக்கப்பட்ட மிரட்டலால் கடும் பரபரப்பு. சட்டவிரோதமாக நாட்டிற்குள் வந்த வெளிநாட்டு மலைப்பாம்புகள். வறியவர்களுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பனவு, அனுர பகிரங்கம். கொழும்பில் வீடொன்றுக்குள் சிறைப்பிடிக்கப்பட்ட நபர் விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல். யூடியூப் தளத்தில் புதிய சாதனையை படைத்த கிறிஸ்டியானோ டொனால்டோ. யாழ்ப்பாணம் நெல்லையடி போலீஸ் நிலையத்தின் முன்பாக உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் நேற்று இடம்பெற்ற வாள்வெட்டு சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் காயமடைந்துள்ளார். நெல்லையடி கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இடம்பெற்ற வாள்வெட்டு சம்பவத்தில் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பணிபுரியும் இளைஞர் காயமடைந்துள்ளார். இந்நிலையில் காயமடைந்த இளைஞர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் வாள்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும், சிசிடிவி காணொலிகள் ஊடாக ஒருவரை கைது செய்த போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் கூட்டம் இல்லாத தேர்தல் பிரச்சாரம் தொடர்பான வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் பரவியுள்ள நிலையில் அதற்கு பதிலளித்துள்ள ஜனாதிபதி வேட்பாளர் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தனது பிரச்சார முயற்சிகள் நேர்மையானவை என தெரிவித்தார். நான் எனது பொதுக்கூட்டணிக்கு போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யவில்லை என்றும், மது அல்லது சாப்பாடு கொடுத்து மக்களை பேருந்துகளில் அழைத்து வரவில்லை என்றும் சரத் பொன்சேகா தெரிவித்தார். மேலும் எனது தேர்தல் பிரச்சாரத்திற்கு முந்தைய நாள் இரவு பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத பகுதிகளில் 50-க்கும் மேற்பட்ட சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் ஒலிபெருக்கிகள் பொருத்தவும் அறிவுறுத்தப்பட்டது. எனது பொதுக்கூட்டத்தில் ஒரு நபராக இருந்தாலும், 5 பேர், 10 பேர், 50 பேர் அல்லது 100 பேர் கலந்து கொண்டாலும், 1,000 பேரை விட எனது விசுவாசமான கட்சி ஆதரவாளர்கள் என்பதால் அவர்கள் எனக்கு முக்கியம் என அவர் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் கடந்த சில வாரங்களாக அதிக வெப்பம் நிலவி வரும் நிலையில் தற்போது இன்று காலை முதல் அசாதாரண காலநிலை நிலவி வருகிறது. சில இடங்களில் காற்றும் பலத்த மழையும் பெய்து வருவதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்று வீசிய பலத்த காற்றால் யாழ்ப்பாண தொடர்மாடி குடியிருப்பின் கூரைகள் காற்றினால் தூக்கி வீசப்பட்டன. இதனால் குடியிருப்பு பகுதிகளவில் சேதமடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மாத்தறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாதாச கொடித்துவக்கு எதிர்க்கட்சியில் இணைந்துள்ளார். நாடாளுமன்றில் விசேட உரையொன்றை ஆற்றிய போது தன்னுடைய முடிவை அறிவித்துள்ளார். அறிவிப்பு விடுத்த பின்னர் சபையின் நடுவே சென்று சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளித்து எதிர்க்கட்சி ஆசனத்தில் அமர்ந்துள்ளார். நாட்டின் எதிர்காலத்துக்காகவும் நாட்டின் பொருளாதாரத்துக்காகவும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதாக அவர் கூறியுள்ளார். 2020 பொதுத் தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை கொடித்துவக்கு பிரதிநிதித்துவப்படுத்தியிருந்தார். மேலும் அவர் மாத்தறை மாவட்டத்தில் போட்டி 1,14,319 வாக்குகளை பெற்று நாடாளுமன்றக்கு தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா ஓமந்தை பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினால் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் தங்கம் மற்றும் பணத்தை தேடிய நபர் ஒருவரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 54 வயதுடைய ஓமந்தை பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது சந்தேக நபர் ஸ்கேனருடன் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். சோதனையின் போது மேலும் 2 சந்தேக நபர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றதாகவும், தப்பிச் சென்றோரை தீவிரமாக தேடி வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மேலும் அந்த சந்தேக அவர்களுக்கு சொந்தமான கையடக்க தொலைபேசி, மோட்டார் சைக்கிள் மற்றும் தோண்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட சில உபகரணங்களை போலீசார் மீட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பாராளுமன்ற உறுப்பினரும் அதிமேதக ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகருமான வடிவேல் சுரேஷ் அவர்கள் இன்றைய தினம் தொழில் ராஜாங்க அமைச்சராக உத்தியோகபூர்வமாக தன்னுடைய கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்தியாவின் மும்பையிலிருந்து பயணிகளுடன் திருவனந்தபுரம் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்துக்கு நடுவானில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
இதையடுத்து திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் விமானம் தரையிறக்கப்பட்டு பயணிகள் அவசரமாக வெளியேற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மும்பை விமான நிலையத்திலிருந்து AI-657 என்ற ஏர் இந்தியா பயணிகள் விமானம் அதிகாலை 5:45 மணிக்கு மும்பையிலிருந்து புறப்பட்டது. புறப்பட்ட சற்று நேரத்தில் விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதையடுத்து விமானம் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டதுடன் பயணிகள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். சுமார் 135 பயணிகள் மற்றும் பணியாளர்கள் விமானத்தில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் விமானம் தனிமைப்படுத்தப்பட்டு வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தியிருந்தனர். பயணிகளுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர். வத்தளை பிரதேசத்தில் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட 4 வெளிநாட்டு மலைப்பாம்புகளுடன் 3 சந்தேக நபர்கள் இன்று கைது செய்யப்பட்டதாக வத்தளை போலீசார் தெரிவித்தனர். உள்ள செல்லப்பிராணிகளை விற்பனை செய்யும் நிலையம் ஒன்றில் குறித்த மலைப்பாம்புகள் மீட்கப்பட்ட நிலையில் செல்லப்பிராணிகளை விற்பனை செய்யும் நிலையத்தின் உரிமையாளரும் 2 பணியாளர்களும் இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டோரிடமிருந்து 2 ஆண் மலைப்பாம்புகளும் 2 பெண் மலைப்பாம்புகளும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டன. தமது ஆட்சியில் எரிபொருள் மற்றும் மின்சார கட்டணங்களை குறைப்பதுடன் வறியவர்களுக்கு மாதாந்தம் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கல்கமுவ பிரதேசத்தில் இடம்பெற்ற பிரச்சாரக் கூட்டம் ஒன்றில் அவர் இதனை தெரிவித்தார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றியீட்டினால் ஊழல் மோசடிகள் மக்களின் பணம் களவாடுதல் நிறுத்தப்படும். ஊழல் மோசடிகளை இல்லாதொழித்து வறிய மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் திட்டமிடம் உள்ளது என அவர் தெரிவித்தார். கிராமிய பொருளாதாரம் சிறு கைத்தொழில்களை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் உண்டு என அவர் குறிப்பிட்டுள்ளார். மின்சார கட்டணம் 33 வீதத்தால் குறைக்கப்படும் என்றும் குறைந்த வருமானம் மீட்டுவோருக்கு மாதாந்தம் 10,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். எரிபொருள் விலைகள் குறைக்கப்படும் என்றும் உணவு மற்றும் கல்விக்கான பெறுமதி சேர்வரை நீக்கப்படும் எனவும் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். பிணையின்றி கடன் வழங்குவதற்கான அபிவிருத்தி வங்கி ஒன்று அறிமுகம் செய்யப்படும். செலுத்தப்படாத வரி நிலுவைகள் மீள அறவீடு செய்யப்படும் என அவர் குறிப்பிட்டார். பதுளை மாவட்ட நீதிபதியாக நடித்து பலரை ஏமாற்றிய மாத்தறை கந்தர பகுதியில் வசிக்கும் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் வெளிநாடுகளுக்கு ஆட்களை அனுப்புவதாக பாரிய நிதிமோசடியில் ஈடுபட்ட வந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரை வீடொன்றுக்குள் சிறைப்பிடித்துள்ளதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் அந்த பகுதிக்கு செல்ல தயாராகியுள்ளனர். போர்த்துக்கேய கால்பந்து வீரரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ தன்னுடைய யூடியூப் கணக்கை ஆரம்பித்த 12 மணி நேரங்களில் 10 மில்லியன் பாவனையாளர்கள் அதனை பின்தொடர்ந்துள்ளனர். இவ்வாறு குறுகிய நேரத்தில் 10 மில்லியன் பாவனையாளர்கள் ஒரு கணக்கை பின்தொடர்ந்துள்ளமை இதுவே முதல் தடவை என தெரிவிக்கப்படுகிறது. கிறிஸ்டியானோ டொனால்டோ தன்னுடைய யூடியூப் கணக்கை ஜூர் கிறிஸ்டியானோ என்ற பெயரில் நேற்று தினம் தொடங்கியிருந்தார். இந்த கணக்கில் டொனால்டோ அவருடைய மெழுகுச் சிலையை லண்டனில் உள்ள அருங்காட்சியகத்தில் பார்ப்பது உள்ளிட்ட காணொலிகள் பதிவேற்றப்பட்டன. குறித்த கணக்கினூடாக டொனால்டோவை 90 நிமிடங்களில் 1 மில்லியன் பாவனையாளர்களும் 6 மணி நேரங்களில் 6 மில்லியன் பாவனையாளர்களும் 12 மணி நேரங்களில் 10 மில்லியன் பாவனையாளர்களும் பின்தொடர்ந்தனர். இதற்கு முன்னர் இந்த சாதனையை காம்ஸ்டர் கொம்பட் என்ற யூடியூப் கணக்கு பெற்றுள்ளது. இச்சாதனையை ஏற்படுத்த குறித்த கணக்கு 7 நாட்களை எடுத்துக்கொண்டது. இதேவேளை யூடியூப் கணக்கொன்றில் அதிக பின்தொடர்பவர்களை கொண்ட கணக்காக மிஸ்டர் பீட்ஸ்கின் கணக்கு 311 மில்லியனாக காணப்படுகிறது. இதையும் வெகு விரைவில் டொனால்டோ முறியடிப்பார் என்று தற்போது கூறப்படுகின்றது. யாழில் பரபரப்பு, போலீஸ் நிலையம் முன்பாக வாழ்விட்டு வாள்களுடன் நடமாடும் இளைஞர்களை கண்டுகொள்ளாத போலீஸ் தரப்பு. சனக்கூட்டமே இல்லாத தேர்தல் பொதுக்கூட்டம் ஏன்? சமூக வலைதளங்களில் பரவிய வீடியோ தொடர்பில் சரத் பொன்சேகா பதில். யாழில் வீசிய பலத்த காற்றினால் பறந்த வறிய மக்கள் வாழும் வீட்டுக் கூரைகள், நேற்று நடைபெற்ற பரபரப்பு சம்பவம். நாடாளுமன்றத்தில் நடுவே எழுந்து சென்று சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளித்த மொட்டு எம்பி. விடுதலை புலிகளின் அமைப்பினால் புதைக்கப்பட்ட தங்கத்தை தேடிய நபர் கைது, மண்ணுக்குள் மறைக்கப்பட்டது என்ன? புதிய அமைச்சர் வடிவேல் சுரேஷ் இன்று உத்தியோகபூர்வமாக தனது கடமைகளை பொறுப்பேற்றார். தமிழ் மக்கள் இருந்த விமானத்திற்குள் வெடிகுண்டு, நடுவானில் விடுக்கப்பட்ட மிரட்டலால் கடும் பரபரப்பு. சட்டவிரோதமாக நாட்டிற்குள் வந்த வெளிநாட்டு மலைப்பாம்புகள். வறியவர்களுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பனவு, அனுர பகிரங்கம். கொழும்பில் வீடொன்றுக்குள் சிறைப்பிடிக்கப்பட்ட நபர் விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல். யூடியூப் தளத்தில் புதிய சாதனையை படைத்த கிறிஸ்டியானோ டொனால்டோ.